இன்றைக்கி நம்ம சூப்பரான எம்மியான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு வரமிளகா, வறுத்து அரைக்கிறதுக்கு ரெண்டு துண்டு பட்டை, மூணு கிராம்பு, ரெண்டு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு. இப்போ சிக்கன் நீங்கள் ஒரு கிலோ வாங்குறீங்கன்னா அப்படியே அப்படியே டபுள் ஆக்கிக்கணும். ஒரு சட்டியை காய வச்சு இதை வெறும் வானலிலே அப்படியே வறுத்துடலாம். கருக விட்டுறக்கூடாது, லேசாக வறுத்தா போதும். வறுத்த ஆரமும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காயவும் ரெண்டு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ நம்ம அந்த வரமிளகா காரத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மூணு மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணுன்னா ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா வதங்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து சிக்கனை நல்லா சுருளில் வதக்கிடலாம். தீ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இப்போயே சேர்த்துட்றேன். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கலை, அதுவே தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம நுணுக்கி எடுத்துகிட்டு வந்த பொடியை சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி விடணும். இப்போ ஒரு அரை சம்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நிறையா சேர்த்து வேக விட வேணாம், அரை சம்பு சேர்த்தா போதும். ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டுறலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் வத்திடுச்சு. இன்னும் சிக்கன் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம தீயை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம். இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி வற்றி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துடலாம். மல்லித்தலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும். நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.